ஒரு குயவன் மண்ணில் ஒரு பானை செஞ்சிட்டு இருந்தாரு. அது நல்லா ஷேப் வரும்பொழுது அதை எடுத்து நல்ல பக்குவமாக அதை தட்டி சரி பண்ணி அது நெருப்பு சூளையில் போட்டு அதை சுட்டு எடுக்கிறாரு. சரியாக வராத பானையை திரும்ப அதை மிதித்து அதை சரி பண்ணி திரும்ப புது ஷேப்பை உருவாக்குறாரு. அதுபோல தான் கடவுள் நம்ம அவருடைய எண்ணங்களுக்கு மாறாக நம்ம நடக்கும் பொழுது திரும்ப நம்மளை சரிப்படுத்தி சில கஷ்டங்களை கொடுத்து நம்மளை புது ஷேப்பில் கொண்டு வராரு. ஆனால் நிறைய நேரத்தில் கடவுள் கொடுக்குற சில சோதனைகளை நம்ம ஏற்றுக்கிறதில்ல. ஏற்றுக்காமல் கடவுள் என்ன சோதிக்கிறாரு, கடவுள் என்ன கைவிட்டுட்டாருன்னு நம்ம சொல்கிறோம். களிமண்ணால் செஞ்ச பானை நெருப்புனால் சுட்ட அப்புறம் அதில் நீங்கள் தண்ணி ஊற்றி வச்சிங்கன்னா நல்ல சில்லுன்னு குளிர்ச்சியாக இருக்கும். அதே போல் கடவுளுடைய சோதனையை நம்ம சகிச்சுக்கிட்டு கடவுள் கொடுக்குற அந்த ஒரு பிளஸ்ஸிங்கை, அந்த மெச்சூரிட்டியை, அந்த அனுபவத்தை, அந்த முதிர்ச்சியை நம்ம பெற்றுக்கொள்ளும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் எல்லாமே ஆசீர்வாதமாக இருக்கும். எப்போவுமே நம்ம கடவுளை முன்னாடி வச்சோன்னு சொன்னால் ஒரு முன்னாடி போய் சரியில்லாத பாதைகளெல்லாம் சரி பண்ணி நம்முடைய வாழ்க்கைக்கு நல்ல ஒரு பிளஸ்ஸிங்கை கொண்டு வருவார். எப்போவும் கடவுளை மறந்துடாதீங்க.